லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பணியில் ஈடுபடாமல் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்காருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வச்சிட்ருக்காங்க. குறிப்பாக மிஸ்ஸிங் சிஎம்னு ட்ரெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது நீரோ மன்னன் ஃபிடல் வாசித்ததை போல இங்கே மக்கள் அலல் பட்டு கொண்டிருக்கிற பொழுது கூட்டணி ஆலோசனைகளில் போய் பங்கு பெற்றிருக்காருன்னு சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் இரவு 12:30 போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த இருக்காரு, வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச இருக்காரு, வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணத்தை கேட்க இருக்கிறார் அப்படின்ற செய்திகளையும் பார்க்குறோம். நாளை திருநெல்வேலி செல்ல இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த செய்திகளையும் பார்க்குறோம். ஆனால் இதில் எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்கள் இப்போது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்பதே எதிர்கட்சிகளுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது. அதனால்தான் இந்த ஓலக்கூச்சலை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தன்னுடைய பணியை மிக சரியாக தமிழ்நாட்டில் செய்துவிட்டு, அதிலும் தலைநகர் சென்னையில் முதல் நாளே, த டே ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அந்த நாளிலேயே அவர் வார் ரூமுக்கு வந்துட்டாரு. மக்கள் பேசுகிற தொலைபேசி அழைப்புகளை எடுத்து முதலமைச்சரே பேசிய வரலாறு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டது அன்றுதான். அதற்கு முன்பு ஜெயலலிதாலாம் வார் ரூமுக்கு வந்து பேசினதா வரலாறு இல்லை, எடப்பாடி பழனிசாமி வார் ரூமுக்கு வந்து பேசினதாக வரலாறு இல்லை, இன்னும் சொல்கிறேன் கலைஞரே அப்படி பேசியதாக வரலாறு இல்லை. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைக்கு வந்து பேசினாரா இல்லையா? வெள்ள பாதிப்பு பணிகளை துரிதப்படுத்தினாரா இல்லையா? வெள்ளம் பாதிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் சார் ஆயிருக்கு? முழுசா 15 நாட்கள் கூட இன்னும் முடிவடையல. ஏறக்குறைய 80% பேருக்கு 6000 ரூபாய் அந்த இழப்பீடு என்பது போய் சேர்ந்து விட்டதா இல்லையா? இப்போது கூட நாளைக்கு வெள்ள பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிடுகிறார். முழு வீச்சில் அமைச்சர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா பொறுப்பாளர்களாக அமைச்சர்களை போட்டாச்சு, ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சாச்சு, துரித கதியில பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னொன்று, சென்னையில் எப்படி நடந்ததோ அதே போல தென் மாவட்டங்களிலும் நடைபெறும், எந்த தொய்வும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில டெல்லிக்கு போய் கூடுதலான ஹெலிகாப்டர்கள் தேவைன்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. 8 ஹெலிகாப்டர் தான் இருக்கு. மீட்பு பணிகள்ல வெள்ளம் பாதித்திருக்கிற பகுதிகளில் இது போன்ற மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு இது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலை மீண்டும் வந்து வெள்ள பாதித்த பகுதிகளை பார்வையிட போறாரு. இன்று இரவு 10:30 அலுவல் நேரமே 6 முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் அன்அபிஷியல் தான் எல்லா சந்திப்புகளும். ஆனால் ஒரு அபிஷியல் மீட்டிங்க 10:30 ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு பதப்பதைப்பு இருக்கும், அந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய சீரிய தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்கும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டு 10:30 சந்திக்கிறாருன்னா அவருக்கும் அது இம்பார்ட்டண்டா இருக்கு இல்லையா? அந்த விஷயமும் பிரதமரை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார் முதலமைச்சர், அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த காலத்துல வந்து கங்கனா ரணாவத் போன்ற புரட்சியாளர்களை, காஜல் அகர்வால் போன்ற இந்த நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை தான் மாலை நேரங்களில் பிரதமர் சந்தித்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆனால் ஒரு முதலமைச்சரை 10:30 பிரதமர் சந்திக்க வேண்டிய நிலைக்கு பிரதமரை கொண்டு வந்து அந்த முதலமைச்சர் நிறுத்தியதாகத்தான் நான் பாக்குறேன். எங்களை நீங்க சந்திச்சே ஆகணும், எங்களுடைய பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது என்று ஒரு பிரதமருக்கு நெருக்கடியை தந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த விஷயத்துல பிரதமர் அவகாசம் கொடுத்துட்டாரு, நம்ம இதுல இருந்து அரசியல் பேச வேண்டியில்ல சார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசு முழுமையாக அந்த நிதியை தந்தால் மீட்பு பணிகள் இன்னும் துரிதகதியில் நடைபெறும், இழப்பீடுகள் இன்னும் அதிகமாக மக்களுக்கு கொடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, ஒன்றிய அரசு நாங்க கேட்ட தொகையை தந்தா இதை விட கூடுதலாக நிவாரண தொகையை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை இன்னும் ஒருபடி மேல போய் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, உங்க அப்பா விட்டு காசை ஒண்ணும் நீங்க கொடுக்கல, எங்களுடைய வரிப்பணத்தை தான் கொடுக்குறீங்கனால அதை சர்ச்சையாச்சு, வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு அப்பா விட்டு காசை கொடுக்கவில்லைன்னு அவருடைய பாணியிலேயே அவர் பதிலடியும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இருக்கிறதா இல்லையா? ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலத்தை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? வணக்கம் என்று இங்கு வந்து பேசிவிட்டால் இந்த மக்களுடைய மனங்களை கவர்ந்து விட முடியுமா? இந்த மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? செங்கோல் வாங்கி நாடாளுமன்றத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் மீது, இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உணர்வுகளை நீங்க பிரதிபலிக்கிறீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, மாறாக இங்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை பார்வையிடுவதற்கு இதுவரை ஏன் பிரதமர் வரவில்லை என்கின்ற கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க இந்நேரம் வந்திருக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம் தான்னு நம்ம சொல்லல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றாங்க.
நம்ம அப்படி சொல்றதெல்லாம் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாடுன்னு தான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது வேறு அரசியல். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, சிறப்பான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒன்றிய குழு ஒரு வெள்ளத்தை வடிகால் அமைத்து அந்த வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு சிறப்பான செயல் திட்டங்களை வடிவமைச்சிருக்குன்னு யார் சொன்னா? ஒன்றிய அரசினுடைய குழு வந்து இங்க பாராட்டிட்டு போனாங்க. அப்ப இங்க என்ன தொய்வு இருக்கு? ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை முழுமையாக தர வேண்டும், நிவாரண உதவி தொகை முழுமையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும், மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கு மாநகரத்தை, ஒரு நாட்டினுடைய தலைநகரை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. அது செய்வதற்குள்ளாக இன்னொரு பகுதி வெள்ள பாதிப்பு பகுதியாக மாறி இருக்கிறது, வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இதுவரை வரலாறு காணாத மழைங்கிறாங்க தென் மாவட்டத்துல. 92 பெய்த மழை, அதன் பிறகு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பெய்திருப்பதாக சொல்றாங்க. என்னுடைய கணிப்புப்படி 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப பெய்திருக்கு அந்த மழை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மழை பெய்து அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கவலை ஒன்றிய அரசுக்கு இருக்கா? நீங்க கேட்டீங்கல்ல, ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சரும் பொறுப்போட தான 10:30 சந்திக்கிறாங்க, அந்த கவலை உங்களுக்கு இருக்கிறதா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, அமித்ஷா தலையீட்டின் கீழே மீட்பு படையினர் வந்து அங்க வந்திருக்காங்க, குறிப்பா விமானப்படை வந்து கர்ப்பிணி பெண்களை நம்ம மீட்டதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ காணொலிகளையும் நம்ம வெளியிட்டதை பார்த்தோம். அப்ப அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம? சார், நம்ம தான் குறை சொல்லலையே, நான் தான் துவக்கத்திலேயே சொன்னேன், 8 ஹெலிகாப்டர்கள் தான் இருக்கு, அது போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலான ஹெலிகாப்டர்கள் தேவைன்னு ஒன்றிய அரசிடத்துல கேட்கிறோம். நம்ம கேட்கறது மீட்பு பணிக்கு ஒன்றிய அரசு, சரி நீங்க இந்த 8 ஹெலிகாப்டர் ஒன்றிய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேட்ரனேஜ்ல வந்துட்டுதாக சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் அம்மையார், அது மட்டுமே இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துருச்சா? அந்த படை மட்டுமே தலைநகர் சென்னையில பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாத்துருச்சா? எத்தனை துப்புரவு பணியாளர்கள் வந்து பணியில ஈடுபட்டாங்க, எத்தனை அதிகாரிகளை முடக்கிவிட்டது, மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் எத்தனை 1000 பேர் பணியில ஈடுபட்டாங்க இரவு பகலாக, காவல்துறை எத்தனை 1000 பேர் இரவு பகலாக பணியில ஈடுபட்டாங்க, உள்ளாட்சியினுடைய அதிகாரிகள் எத்தனை பேர் இரவு பகலாக பணியில ஈடுபட்டாங்க, அதெல்லாம் கணக்கில் கொள்ள மாட்டீங்களா? லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டிலிருந்து உழைச்சிருக்கிறான் சார், இந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்தினுடைய தலைநகரை மீட்பதற்கு உழைச்சிருக்கிறான், அதெல்லாம் கணக்கில் கொள்ளப்படாதா? நீங்க ஒரு சில 100 பேரை கொண்டு வந்து இங்க வந்து பணியமர்த்திட்டீங்கன்னா அது போதுமானதாக இருக்குமா? இங்க ஒன்றும் ஸ்டாஃப் லேக்கேஜ் இல்லை, இங்க ஒன்றும் மீட்பு பணிகள்ல தொய்வு இல்லை. நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தீங்கன்னா போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்ககிட்டயே இருக்கு, அந்த வேலையை நாங்களே செய்துக்குவோம், நாங்க உங்களிடத்துல கையேந்திர இடத்துல இல்லை. உங்க மாநிலங்கள்ல ஏதாவது பாதிப்பு நடந்தா நாங்க ஓடோடி வந்து உதவி செய்கிற இடத்துல நாங்க இருக்கோம், எங்கள்கிட்ட வெல் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட நிதியை, எங்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட வரியை, எங்களுக்கு பேரிடர் காலம் வருகிற போது நாங்கள் கேட்கிற தொகை, வெள்ள பாதிப்ப கணக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தொகை தேவைப்படுகிறது என்று, ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான், இன்னும் கூடுதலாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அப்ராக்சிமேட் ஃபிகர்லயே நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்க, கேட்ட தொகை எவ்வளவு, நீங்கள் கொடுத்த தொகை எவ்வளவு, ஏன் நீங்க அந்த தொகையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறீங்க, அதுல உங்களுக்கு என்ன இடர்பாடு, அது குறித்து பேசுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? நீங்க தான் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நசுக்கிற வேலையெல்லாம் செய்யறீங்க, 141 பேரை அவையிலிருந்து வெளியேற்றிட்டீங்களே பேச விடாம, எதிர்கட்சிகள் பேசவே கூடாது என்று நினைக்கிறீர்களே, அவைக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய ஜனநாயக மாண்பு. ஆனா இந்த அரசியலுக்குள் இந்த பேரிடர் விவகாரத்தை எடுக்க விரும்பல, அது வேற சப்ஜெக்ட். இந்த பேரிடர் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிக சிறப்பாக இயங்கி இருக்கிறார் என்று பாராட்டு சொன்னவர்கள் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள், ஒன்றிய அரசின் சார்பில் வந்த குழு. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, கூட்டணி கட்சிகள் இல்ல, என்னை போன்ற திராவிட இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் அல்ல, பொதுமக்கள் அல்ல, நல்லா நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். உங்க குழு பாராட்டிட்டு போயிருக்கு, நீங்க இன்னைக்கு இந்த முதலமைச்சர் வந்து காணாம போயிட்டாரு, நீங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க. இந்த பிரச்சாரம் உண்மையிலே எதற்காக அவர்கள் இந்த பிரச்சாரம் செய்யறாங்கன்னா, இந்தியா அணி நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே வந்திருக்கிறது, இப்போது 4வது கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது, இதுல என்ன கூடுதல் செய்தின்னா காங்கிரஸ் முன்னோக்கி வந்துருச்சு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைச்சிட்டாங்க, தேர்தல் வியூகம் அமைப்பதற்கு முகுல் வாசினி தலைமையில இன்றைக்கு நடைபெற போகிற கூட்டத்துக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது. இன்னும் கூடுதலாக தமிழ்நாடு டெல்லி போன்ற பகுதிகளில் பேச்சுவார்த்தைகள் ஓரிரு நாளில் தொடங்கிறோம் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. நிதிஷ்குமார் ஓரிரு நாட்கள் பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சியோடு தொடங்குகிறார் என்கின்ற செய்தியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுது. இப்போ ஒரு நெருக்கடியான சூழல் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எழுந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த கூட்டணி எங்க இருக்குன்னு தெரியல, ஏன்னா அந்த கூட்டணியில இருந்து எல்லாரும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதிமுகன்னு ஒரு அடிமையை நீங்க பிடிச்சு வச்சிருந்தீங்க, அந்த அடிமையும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு.
பவன் கல்யாணம் பிடிச்சு வச்சிருந்தீங்க. பவன் கல்யாணுடைய செல்வாக்கு என்னங்கறத இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல நம்ம பாத்துட்டோம். அவருக்கு அடிமைன்னு சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி, ஆனால அவர் இன்றைக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார் இல்லையா, நீங்க வந்து தமிழக அரசு கோரிய நிவாரண தொகையை வந்து நீங்க முழுமையா கொடுக்கணும், அதுல அரசியல் மாச்சரியம் கிடையாதுன்னு அவர் சொல்றாருல்ல. அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் சொன்னாரு, அதுக்கு அடுத்து சொன்ன செய்தியெல்லாம் நீங்க சொல்லாம தவிர்த்துட்டீங்க. அடுத்து என்ன சொன்னாரு, வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முழுமையான பாதிப்பை கணக்கிடவில்லை தமிழ்நாடு அரசுன்னு சொன்னாரு. சார், வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முழுமையான பாதிப்பை கணக்கிடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாத காலம் அவகாசம் வேணும் சார். இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு ஒரு மாச காலம் அவகாசம் வேணும். இப்போது பாதித்திருக்கு, எந்தெந்த இடங்கள்ல பாதிப்புன்னு கண்டறிவதற்கு எப்படி நீங்க முழங்கால் அளவு தண்ணிக்குள்ள போய் பாதிப்பை கண்டுபிடிச்சிடுவீங்களா? அசுர வேகத்துல செயல்பட முடியுமா? ரோபோட்டிக் டெக்னாலஜியா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இல்லையே? மனித வளம் தான் இங்க களத்துல இருக்கிறாங்க, அவர்கள் போய் களத்துல ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு ஒரு போதிய அவகாசம் தேவை. இப்போதைக்கான நிதி தான் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற அந்த தொகை, அதை கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதமா ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்பவும் காலை பிடித்து வாருகிற விதமாக சொல்றீங்க. தமிழ்நாடு அரசு முழுமையா கணக்கு, நீங்க ஒன்றிய அரசுக்கு இந்த அசிங்கமாக சொல்லணும்னா காட்டியும் கொடுப்பான், இன்னொரு வேலையும் செய்வான்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிற அரசியல் நாகரிகம் கருதி அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிதியை கொடுங்கன்னு சொல்றீங்க, முறையாக கணக்கிடப்படலன்னு சொல்றீங்க. எதை புரிஞ்சுக்கிறது? இப்ப ஒன்றிய அரசுக்கு நீங்க ஹிண்ட் கொடுக்குறீங்க, முறையா கணக்கிடப்படல அதனால கேட்ட தொகையை கொடுக்க வேண்டாம், இப்போதைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை, கணிசமான தொகையை, ஒரு 10% 20% கொடுங்க போதும், அதன் பிறகு பாத்துக்கலான்ற செய்தியை நீங்க முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி பின்னாடி ஒரு செய்தியை நீங்க சொல்றீங்களா? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கையோடு செயல்படவில்லைன்னு ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்காரு. தென் மாவட்டத்துல நான் சொன்னது மாதிரி 30 வருஷம் கழிச்சு மழை பெய்யும் யாருக்காவது தெரியுமா சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? இது போன்றது ஒரு பாதிப்பு. இன்னொன்னு, வானிலையினுடைய ஆய்வு மையங்களினுடைய தகவல்கள் என்பது இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு இல்லை. மழை வந்து வரலாறு காணாத மழை இருக்கும்னு சொன்னாங்க, பல நேரங்கள்ல நிறைய மழை பெய்ஞ்சிருக்கு, ஆனா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு சொல்லல. இன்னொன்னு சார், எப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது? நீங்க வந்து குறைஞ்சபட்சம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையோட ஒப்பிட்டு பார்த்துக்கோ, வேற எங்கேயும் போக தேவையில்லை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சென்னையில இந்த வடிகால் அமைப்பு பணிகள்லாம், இந்த முகத்துவாரத்துல கொண்டு போய் கடல் நீர்ல கலக்கிற இந்த மழை நீரை சேர்க்கறதுக்கு அந்த குழாய்கள் அமைக்கிற பணி, அதை தூர்வாருகிற பணி ஓராண்டு காலமா நடந்துச்சு சார். ஏற்கனவே இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கொண்டு வந்து இணைப்பதற்கு, அதுல இருந்த இடையூறுகளை களைவதற்கு ஒரு வருட காலம் டைம் தேவைப்பட்டுச்சு. இப்ப திருநெல்வேலி போன்ற பகுதிகளில், பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா முதல்ல? இல்லை. இன்னொன்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், எவ்வளவு ஆண்டுகள் கால அவகாசம் தேவைப்படும் சார்? 10,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கையில கொடுத்துட்டா நாளைக்கு காலையில வடிகால்கள் அமைக்க முடியுமா? முடியாத. அதுக்கான திட்டமிடுதல்கள் வேணும். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது அறிவு ஞானம் கொண்டு பேசணும், ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான 6 அறிவோடு பேசணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா வெள்ள நீர் ஒழியறதுக்கு எப்படி சார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல சார். இப்படி ஒரு மழை 30 வருஷத்துல பெய்யவே இல்லை சார், இப்படி பெய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்போது நடைபெற வேண்டியது மீட்பு பணிகள் தான், மக்களை பாதுகாக்கணும், அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கணும், அதன் பிறகு அந்த மாவட்டங்களில் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளாட்சித்துறையினுடைய அதிகாரிகள், ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அதிகாரிகள், அதன் பிறகு பொதுப்பணித்துறை, இப்படி பல்வேறு துறைகள் சேர்ந்து பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கம். இப்ப இதை பேச வேண்டிய நேரமே இல்லையா? நீங்க குறை சொல்றது மட்டுமே உங்களுடைய அரசியலா இருக்கு. மீட்பு பணியிலே தொய்வு இருக்கு, தூக்கத்துல இருந்து விழிச்சு கொள்ளணும் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. குறிப்பாக 3 நாட்களாக மக்கள் உணவின்றி தவிக்கிறாங்க, இது ஒரு வெக்கக்கேடானது அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இல்ல, தமிழ்நாடு அரசு நேற்று போய் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிட்டு நேற்று இரவு பூரா விருந்து உண்டு விட்டு இன்றைக்கு காலையில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு போகல. வெள்ளம் பாதித்திருக்கு என்கின்ற செய்தி கிடைத்த மாத்திரத்தில் தமிழ்நாடு அரசு முடக்கி விடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என்றைக்கு தன்னுடைய தொகுதிக்குள்ளார போனாங்க, பாதிப்பு என்ற செய்தி வந்ததை உடனடியாகவே போயிட்டாங்க. இன்னைக்கு கூட இளைஞர் மற்றும் விளையாட்டு நலன்துறையினுடைய அமைச்சர் களத்துல இருக்கிறாரு, அதே போல நகர்ப்புற உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு களத்துல இருக்கிறாரு, முத்துசாமி போன்ற அமைச்சர்கள் களத்துல இருக்கிறாங்க, ஏற்கனவே அமைச்சர்களுடைய குழு அங்க களத்துல இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு ஒரு காணொலி, சேலம் மாநாடு இளைஞரணியினுடைய மாநாடு, நீங்க காணொலி இணைத்து சமூக வலைதளத்துல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேயர் சார், நெல்லை மேயரு மாநாட்டு பணியை பார்வையிடுறதுக்கு வந்துட்டாரு. கே என் நேரு அடிக்காத குறையா அவரை விரட்டி விட்டாரு. என்ன சொல்லி விரட்டினாரு? நீ ஏன் இங்க வந்த? மக்கள் எல்லாம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க போய் பார்வையிடாம இந்த வேலையை செய்யறதுக்கு இங்க ஆள் இருக்காங்க, நீங்க போங்கன்னு சொன்னாரு. மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனாலதான இந்த அரசினுடைய அமைச்சர் அப்படி பேச முடிஞ்சது.
மக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனாலதான ஒரு மேயர் நீ இங்க வராதன்னு சொல்லி ஒரு அமைச்சர் அங்க போய் நீ உன்னுடைய வேலையை செய்யன்னு சொல்ல முடிஞ்சது. இதை விட துரித கதியில ஒரு அரசு எப்படி சார் செயல்பட முடியும்? இதை விட வேகமாக எப்படி செயல்பட? தூங்கிட்டு இருக்குன்னா யாரு? உங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும்போது நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கே தெரியாம ஒரு தாசில்தாரும் ஒரு ஆரையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து துப்பாக்கி சூடு நடந்து அங்க அத்தனை பேர் செத்து போனாங்க. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய தலைவி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இந்த அரசு தூங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்றீங்க. இது ஒரு வெக்கக்கேடான விமர்சனம். இது இந்த விமர்சனத்தை எல்லாம் வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வெக்கப்படணும். இந்த நிவாரணம் குறித்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறது இல்லையா? அதாவது 6,000 ரூபாய் கொடுத்ததுலயும் வந்து மத்திய அரசினுடைய பங்கு இல்லையா? இப்ப கொடுக்கக்கூடிய நிவாரணத்திலையும் வந்து மத்திய அரசினுடைய பங்கு இல்லையா? எல்லாமே மாநில அரசினுடைய பங்கு மட்டும்தானான்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த விமர்சனத்தை? மாநில அரசினுடைய பங்கு பிரதானமானது. ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப ஒன்றிய அரசுக்கு கேட்ட நிதியை நீங்க கொடுக்கல. நீங்க கொடுத்த நிதி போதுமானதாக இல்லை. மேற்கொண்டு ஒன்றிய அரசினுடைய பணத்தை மட்டுமே வைத்து கொண்டு செயல்பட முடியாது என்கின்ற காரணத்தால் மாநில அரசு கஜானாவிலிருந்து பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு சார். இந்த தொகையை மட்டும் நீங்க கணக்கில் எடுக்கிறீங்க. இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள், இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணி நடவடிக்கைகள், இதற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களுக்கான ஊதியம், இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கான செலவினங்கள், இதெல்லாம் யார் கணக்குல கொண்டு போய் எழுதுறது? மோடி கணக்குல கொண்டு போய் எழுத முடியுமா? அமித்ஷாவுடைய கணக்குல கொண்டு போய் எழுத முடியுமா? சார், ஒரு அரசு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. அரசு கஜானாவிலிருந்து 1,000 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்யப்பட்டு விட்டது. நீங்க கொடுத்திருக்கிற தொகை ரொம்ப சொற்பம். யானை பசிக்கு சோழ பொறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொகையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. என்ன நீங்க கேட்க விரும்புறீங்க? நேரடியா கேட்கணும். அவங்க கேட்க விரும்புறது என்னன்னா, முதலமைச்சருடைய புகைப்படத்தை கவர்ல போட்டு நீங்க கொடுக்குறீங்க, ஏன் மோடியோட படத்தை போட்டு கொடுக்கலன்னு நீங்க கேட்க வரீங்க. அதுதான் சுத்தி வளைச்சி இவர்கள் பேச வருகிற செய்தி. ஏன் கொடுக்கணும்? இந்த பணம் இந்த நாட்டு மக்களினுடைய பணம் சார். இந்த மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர் இவர் இந்த 6,000 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லி இருந்தா மக்கள் கேட்டிருப்பாங்களா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி? கடந்த ஆட்சி காலத்துல அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சா? கடந்த ஆட்சி காலத்துல நான் செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து சொன்னேன், அந்த வெள்ளம் செயற்கை பேரிடர் ஏற்படுத்தப்பட்டது. இயற்கை பேரிடர் அல்ல. ஊர் ஊரா கொண்டு வந்து நிவாரணப் பொருட்களை சேர்க்கும் போது அதிமுக கார அராஜகம் பண்ணி அடிச்சு புடுங்கி ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க சார். அப்படி இந்த அரசு செயல்பட்டு இருக்கா? எங்கேயாவது என்ஜிஓக்கள் களத்துக்கு வந்தாங்களா? இந்த முறை வந்திருக்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் அவர்கள் பணிகளை நம்ம குறை சொல்லல. ஆனால் போன முறை மீட்பு பணிகளில் ஈடுபட்டது போல இந்த முறை ஈடுபட்டிருக்கிறாங்களா? முழுமையாக அரசு முழுமையாக தன்னுடைய பலத்தை களத்தில் இறக்கி மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்குது. முழுமையாக தன்னுடைய மாநில கஜானாவில் இருந்து இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்திருக்கு. அன்றாட பணிகளுக்கு வைக்கப்பட்டிருந்த பொருளாதாரத்தை, சேமித்து வைத்திருந்த பொருளாதாரத்தை இந்த அரசு விநியோகம் செய்திருக்கு. இந்த 6,000 ரூபாய் கூட முதலமைச்சரினுடைய கருணை அடிப்படையில் தரப்பட்டிருக்கிற தொகை தான். மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தாயுள்ளத்தோடு இந்த மக்களுக்கு தற்காலிகமாக ஒரு நிவாரணம் தரணும். இப்போதைக்கு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, இப்போதைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் வந்து சரி செய்து கொள்வதற்கு இந்த தொகை, ஒரு கணிசமான தொகை போதுமானதாக இருக்காது என்ற போதிலும் அது அவர்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட்டது முதலமைச்சர் தானே. அவர் யாரோ கொண்டு வந்த பொருளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டலையே. அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய மாநில ஆளுகையில் இருக்கக்கூடிய கஜானாவிலிருந்து தரப்பட்ட பணத்துக்கு தானே அவரு வந்து கவர் போட்டு கொடுத்திருக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் உங்க அம்மா பேரை வச்சுக்கிட்டீங்க. உங்க அம்மா ஒவ்வொரு திட்டத்திலையும் ரெட்டல படத்தை போட்டாங்க. மினி பஸ் விட்டீங்க, ரெட்டல படத்தை போட்டீங்க. உதயசூரியன் சின்னம் போட்டு எங்கேயாவது பஸ் விட்டுருக்கிறாங்களா? உதயசூரியன் சின்னத்தை போட்டு எங்கேயாவது நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்கிறாங்களா? இல்லையே. இன்னும் கூடுதலா அம்மா பெயரால் இயங்கி கொண்டிருக்கிற உணவகங்கள் எல்லாம் அப்படியே இயங்கும்னு அறிவிப்பை வெளியிட்ட அரசு, இந்த அரசு, இந்த அரசு குறித்து குறை சொல்வதற்கெல்லாம் எந்த தார்மீக உரிமையும் எந்த முகாந்திரமும் எதிர்கட்சிகளுக்கு இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.